ஐடிகே தன்னார்வலர்களுக்கு வணக்கம். இந்த இசேவை ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமானது இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க பாசிபிள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சாம்பியன்ஸ் கடமெட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடிய அகாடமி. இங்கே வந்து அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் இலவசமாக பயிற்சி வழங்கிட்டுருக்கோம். மற்றும் இப்போ வந்து வேலைவாய்ப்பு தகவல், அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடிகே அப்டேட்டு, அதே மாதிரி இன்னும் என்னெல்லாம் ஜாப்ஸ் வருதோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும், அப்புறம் வந்து ஐடிகே மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இசேவை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். பிளேலிஸ்ட்டில் ஒரு டைட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமேல் அந்த அப்டேட்டும் உங்களுக்கு வரும். நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். எக்ஸாம் படிக்கிறீங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே ஃப்ரீ தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி அப்டேட்டை பார்த்துடலாம். அதாவது இசேவை ஐடி கிடைக்கணும்னா இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. எதை பண்ணணும் தெரியுமா? நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருப்பேன், அடுத்து ஒரு வீடியோ லைவ் டெமோ போட்டிருப்பேன். ஸோ ரெண்டு வீடியோ கீழே இருக்குது. ஸோ ஐடிகே ஆப்பில் எப்படி இசேவையை பதிவு பண்ணுறதுங்கிறத ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், நான் பார்த்துக்கோங்க, கவனமாக பண்ணுங்கள், தவறாக பண்ணாதீங்க. இது வந்து மூணாவதாக நான் போடுறேன், இது நல்லா தெரிஞ்சு தெளிவாக எல்லாத்தையும் விசாரித்து நான் போடுறேன். அதாவது என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ், அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஒரு கிளாரிட்டியாக நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்னென்னா திங்ஸ், சரியா? ஃபஸ்ட்டு பிளேஸு, அதுக்கப்புறம் திங்ஸு. திங்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப், அதோட வித்து உங்களுக்கு அட்டாச்சு ப்ரிண்ட்ரு ஸ்கேனரு உங்களுக்கு, அதாவது உங்கள் அது பக்கத்துலேயே வந்து ப்ரிண்டர் ஸ்கேனரு, ஜெராக்ஸு, இந்த மிஷின், அப்புறம் அந்த தம்பரிண்ட் ஓப்போம்ல கைரேகை வச்சு எடுக்கும் ஒரு கருவி இருக்குது பார்த்தீங்களா, அது, இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். நான் என்ன சொன்னேன், லேப்டாப்பு, அப்படி இல்லைன்னா மானிட்டர் செட்டப்பு. ஸோ அந்த செட்டப்போடு உங்களுக்கு ஸ்கேனிங்கு, ஜெராக்ஸு, ப்ரிண்ட்ரு, அதுக்கடுத்து வந்து கைரேகை வைக்கிற அந்த கருவி, இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது முடிஞ்சிச்சா. மூணாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, வெளியே நம்ம ஒட்டிட்டு அதை வந்து நம்ம கடையை பிரபலப்படுத்துகிற ஐடியா. அதுக்கப்புறம் நாலாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நாங்களே அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நானும் வந்து உங்களுக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் கிடச்சா உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த நாலாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு நாள் ட்ரைனிங் போடுவாங்க, சரியா? அந்த ஒரு நாள் ட்ரைனிங் நம்ம கவனமாக கவனிக்கணும். இன்னொரு நாள் எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் வந்து கவனமாக எழுதும். அந்த எக்ஸாமில் மார்க்கு வரலைனாலும் ஒன்றும் கவலை இல்லை, அடுத்த எக்ஸாம் கொடுப்பாங்க அதில் எழுதணும். அதுலேயே வரேன்னா அடுத்த எக்ஸாம் கொடுப்பாங்க, அதுலேயாவது எழுதி இது பண்ணணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு மூணு தடவை தான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக எழுதிடுங்க, அப்புறம் தான் ஐடி வரும். ஓகே, இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்ணுறது? லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நான் லோன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் அடுத்த அதான் போட போகிறேன், டைரெக்டாக உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்டுறேன். ஸோ கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இசேவிங் பிளேலிஸ்ட்டில் இசேவைங்கிற ஐடிகே இசேவை அப்படிங்கிற அந்த இதை மட்டும் பிளேலிஸ்ட் டைட்டில் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு, அவ்வளோதானா? இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் என்ன இல்லையே, நான் படிக்கவே இல்லையே, நான் இப்போ புதுசாக படிக்கணுமே, அப்போலாம் நிறையா இருக்கும். அதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு வந்து நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஆப்ஷன் ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மூலமாக நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய லிங்க்கே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது வரும்போது நானும் அப்டேட் பண்ணிடுறேன், அவங்க அப்டேட் பண்ணும்போது நானும் அப்டேட் பண்ணுவேன், நீங்களும் அதை போய் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அவங்க சொல்லும்போது நம்மளும் சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஓகே, இப்போ இது மட்டும் பண்ணால் போதுமா? முக்கியமானது என்ன தெரியுமா? பொறுமை. அதாவது இதில் எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் ட்ரைனிங் கூப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் நம்மளுக்கு டெஸ்ட் வைப்பாங்க, எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க. பயப்படவே பயப்படாதீங்க,
நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் உங்கள் கூட தான் இருக்கேன், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்மளுடைய ஐடிகேயில் வந்து உங்களுக்கு இந்த இசேவையை ஓப்பன் பண்ணுறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மூலமாக கொண்டு வரலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அது எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், பிளேஸு எங்கே வேணாலும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி, பிளேஸை பற்றி உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து திங்ஸு கம்மியான பட்ஜெட்டுக்கு எங்கெல்லாம் வாங்கலாங்கிறத நானே சொல்லிடுறேன், சரியா? அங்கே அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிளேஸு, திங்ஸு, இன்னொன்று என்ன சொன்னேன்னா சர்டிஃபிகேட். இந்த மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது தான் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நான் எல்லா வீடியோவும் எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி பணம் அனுப்புறது, எப்படி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் என்னமோ சொன்னீங்களே என்னது அப்படின்னா, அதாவது நாம் 60 ரூபா சார்ஜ் பண்ணணும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு. ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட் 60 ரூபா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 60 ரூபாவில் 12 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அரசுக்கு. அது போக கமிஷன் வந்து நம்மளுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு 12 ரூபா அவங்களுக்கு போக நம்மளுக்கு 48 ரூபா கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 5 சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 240 ரூபா கிடைக்கும். அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், 7200. அப்போ ஒரு மாதத்துக்கு 7200 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து நம்மளுக்கு கரண்ட் பில்லு, அப்புறம் சிஸ்டம்க்கு நம்ம போட்ட அந்த ரீசார்ஜு, இது எல்லாமே அந்த தேய்மானம், அப்புறம் பிரிண்டருக்கு வரக்கூடியது, ஜெராக்ஸ் வரக்கூடிய எல்லா தேய்மானும் சேர்த்து ஓரளவு நம்மளுக்கு கணிசமான ஒரு தொகை கிடைக்கும். அதே மாதிரி நகர, இப்போ வந்து சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து 480, சரியா? 480 வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு வைங்களேன். அப்போது 1 மந்த்துக்கு எவ்வளோ கிடைக்கும், 14,400, அதாவது 480 ரூபா கிடைக்கும். 10 சர்டிஃபிகேட் எடுத்தோம்னா 480 ரூபா கிடைக்கும் சிட்டியில் எடுத்தோம்னா. அதே இது 30 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு வந்து 14,400 ரூபா கிடைக்கும். அப்போ வந்து இது வந்து சந்தேகம் இல்லாமல் கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இது வந்து ஒரு சீசன் பிஸ்னஸ் மாதிரி தான். இப்போ இந்த சர்டிஃபிகேட் வேணும்னா வந்து எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. இது வந்து வந்தால் தான் நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது போக எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் வைக்கலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெயினே, லாஸ்ட்டு சொன்னதான் மெயினே. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு நம்மளோட பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணுவோம். அதிகமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலே போட வேணாம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தொழில நம்ம தான் பிரபலப்படுத்திக்கிறோம், மற்றவங்க யாரும் பண்ண முடியாதுங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அண்ட் அடுத்து வந்து உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் மெத்தடு ப்ளஸ் வந்து இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் முக்கியமானது இது இருக்குது, அதெல்லாம் பண்ணால் தான் கொடுப்பாங்க. அதுவும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேயா? இதில் உங்களுக்கு பொருளை எங்கெல்லாம் வாங்குறதுன்னு தெரிலன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக நிறைய ப்ரைஸ் கம்மியாகவே நல்ல குவாலிட்டியிலேயே இருக்குது லைஃப் வர மாதிரி, ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்பயுமே வந்து நேரில் போய் வாங்குங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நேரில் போய் வாங்கினா தான் எதாக இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நாமளே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தான் இதை செய்கிறோம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு வாங்கிடாதீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து நேரில் போய் வாங்குறது என்ன பொறுத்தளவு பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இது சம்மந்தமாக இன்னும் என்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சாம்பியன்ஸ் கடமை 666 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.